அட என்னப்பா சொல்றீங்க, சிஎஸ்கே வந்து அதானி குழுமா வாங்க போறாங்களா? நிஜமாவா சொல்றீங்க? இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த தடவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, சிஎஸ்கே வந்து இந்த சீசன்ல பிளே ஆஃப்க்கு கூட போலங்க. இதனால ரொம்ப வருத்தத்தில் வந்திருக்காங்க. சரிப்பா, அது போனா போகட்டும், நமக்கு தான் T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு T20 வேர்ல்டு கப்புக்கு மூவ் ஆகி நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சமயத்துல தான் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, சிஎஸ்கே டீமை வந்து அதானி குழுமம் வந்து வாங்க போறாங்க. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து யார் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தா, இந்தியன் சிமெண்ட்ஸ் நிர்வாகம் தானே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த அணியை கைமாத்தி விட போறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து கேட்டவுடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா இது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிஎஸ்கே அணி நிர்வாகி என்ன சொன்னாரு, தோனியோட கடைசி ஐபிஎல் சொல்லிட்டு இதை வந்து சொல்ல முடியாது, அவர் அடுத்த சீசன் விளாடுவாரா இல்லையா அப்படின்றத 2 மாசத்துக்குள்ள சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வேற வந்து தொடையில வந்து இன்ஜுரி இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லி சிஎஸ்கே அணி நிர்வாகி வந்து சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கிற சமயத்தில் போய் அதானி குழும வந்து சிஎஸ்கே டீமை வாங்க போகிறாங்கன்னு நியூஸ் வருது. கண்டிப்பாக இந்த ஒரு நியூஸை பார்க்கும்போது உண்மையான நியூஸ் மாதிரி வந்து தெரியல, ஏதோ புரளி மாதிரி தான் வந்து தெரியுதுன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த நியூஸுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதே மாதிரி அதானி குழும வந்து பேடிஎம்மை வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதையும் நிறைய பேர் வந்து நம்பிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேடிஎம் என்ன விளக்கம் வந்து கொடுத்தாங்கன்னா, இல்லை இல்லை இந்த நியூஸ் போய் யாரோ இந்த மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த நியூஸும் பொய்யாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், உண்மையிலே அதானி குழும வந்து சிஎஸ்கே டீமை வாங்க வாய்ப்பு இருக்கா, சிஎஸ்கே டீம் வந்து இந்த மாதிரி கை மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, அவங்களே லாபத்தில் வந்து கொட்டோ கொட்டுன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் 5 தடவை கப்பை வின் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து நல்ல லாபத்தை தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவங்களோட பிராண்டை வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தோனியை வந்து ஒவ்வொரு சீசனும் விளாட வச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஏங்க சிஎஸ்கே வந்து கைமாத்தி விட போறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டீம்னால நஷ்டம் ஏற்பட்டா பரவாயில்ல, பயங்கரமான லாபம் இருக்கு, இருக்கிற எல்லா டீம்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு தான் அதிக ரசிகர்கள் பட்டால வந்து இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நல்லா இருக்கிற டீமை போய் யாராவது கைமாத்தி விடுவாங்களா? அதனால வந்து இதெல்லாம் ஒரு சுத்த பொய் மாதிரி தான் வந்து தெரியுது. சிஎஸ்கே ஃபேன்ஸே ஆல்ரெடி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இது வந்து தோனியோட கடைசி ஐபிஎல் இல்லை, ஏன்னா இந்த தடவை வந்து தோனி வந்து சொந்த மண்ணான சென்னையில் கப்படிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆவாருன்னு நினச்சோம், ஆனால் இந்த தடவை நம்மளால வந்து பிளே ஆஃப்க்கு கூட போக முடியல, அதனால தோனி அடுத்த சீசனும் விளாடணும், அடுத்த சீசன் கப்படிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போகணும்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதானி குழுமத்துக்கு போய் வந்து சிஎஸ்கே டீமை வந்து கொடுப்பாங்களா? அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு நியூஸ் வந்து பொய் அப்படின்றதா நமக்கு வந்து புரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம், இதை பற்றி வந்து சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களா, இதை பற்றி என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.